ஹாய் மக்களே, த டே அவுட் வித் மை தங்கச்சி வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ சங்கரன் கோவிலில் ஒரு பொருள் காட்சி போட்டிருந்தாங்க. அது எங்கே இருக்குன்னா, நம்ம தாலுக்கா ஆஃபீஸ் எல்லாம் தாண்டி போனோன்னா இருக்குது. ஒரு எம்டி கிரவுண்டில் அப்படியே எல்லாம் செட் பண்ணி வச்சுருக்குறாங்க. செம்ம புழுதியாக இருந்துச்சு சொல்லப்போனால். அண்ட் என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டு 40 ரூபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. என்ட்ரன்ஸ்லேயே லியோ படத்தில் வர்ற ஈகிள் மாதிரி ஒன்று அங்கிட்டும் இங்கிட்டும் பார்த்துட்டு இருந்துச்சு. உள்ளே போனால் இது வந்து ஒரு பறவைகள் கண்காட்சி மாதிரி தான் போட்டிருந்தாங்க. ஸோ உள்ளே போனால் நிறைய பேர்ட்ஸு, அது மண்டையாடுறது, அதோடய சவுண்ட்ஸு, அந்த லைட்டிங்ஸு அந்த மாதிரி இருந்துச்சு. கிட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும், ஆனால் நமக்கு ரொம்ப போர் தான் அடிச்சுது. இருந்தாலும் விடாமல் அதில் போயிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். அண்ட் இந்த 40 ருபீஸுக்கு அங்கே வந்துட்டு ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்கிட்ட கேட்டால் ஒர்த் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு ரோ மட்டும்தான் அது வச்சுருந்தாங்க. அண்ட் கீழேயுமே வந்து ப்ராப்பராகவே நடக்கிற இடம் வந்து ப்ராப்பராகவே இல்லை, ஒரு மேடு பள்ளமாக இருந்துச்சு. அதுக்கு மேலே அந்த கார்பெட் வேறு போட்டிருந்தாங்க. வயசானவங்களாம் போனாங்கன்னா ஒழுங்காக நடக்க முடியாது, தட்டி விழுறதுக்கான சான்ஸ் நிறையா இருந்துச்சு. நமக்கே ஒழுங்காக நடக்க முடியலைங்கன்னா பார்த்துக்கோங்களேன். அண்ட் பொருட்காட்சி சொல்லவே வேண்டாம், நிறைய கடைகள் போட்டிருந்தாங்க. எல்லா கடைக்குள்ளேயும் போய் போய் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதில் வந்துட்டு நம்மளோட ஸ்மோக் பிஸ்கெட், அந்த புகை வரும் பிஸ்கெட்டை சாப்பிடாமல் விட்டா எப்படி, அதனால் அதையும் ஒருக்கா ட்ரை பண்ணியாச்சு. அண்ட் இந்த கடையில் 100 ரூபாய்க்கு வளையல் அப்படின்னு போட்டிருந்தாங்க. டப்பா டப்பா வச்சுருந்தாங்க. எந்த டப்பா எடுத்தாலும் 100 ரூபாய் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நீங்கள் உடனே கல்லாப்பட்டி எடுக்கலாமா அப்படின்னு கேட்கக்கூடாது. அண்ட் என் தங்கச்சி வந்து இந்த சில்வர் வளையல் போட்டிருக்கேன்ல, இது இந்த கடையில் தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போனால். அதுக்கப்புறம் பார்த்தா அப்படியே இந்த வளையல் வாங்கினா நல்லாயிருக்கும்னு கேட்டுக்கிட்டு இருந்தா. ஆனால் குவாலிட்டி அவ்வளோவா நல்லா இல்லை என்கிட்ட கேட்டால். ஸோ அதனால் அங்கே வாங்கலை. ஒர்த்தாக இருந்துச்சுன்னா வாங்கியிருப்போம். ஆனால் அங்கே வந்து அந்த 100 ரூபாய்க்கு வந்து ஒரு ஃபைபர் மெட்டீரியல்னு நாங்கள், ஆனால் அவ்வளோ நல்லா தெரியல. அண்ட் 20 ரூபாய்க்கு இங்கே இருக்கிற எல்லா சாக்லேட்ஸும் எது வேணால் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் வந்து ஒரு கோல்டு சாக்லேட் வாங்கியிருந்தோம். இந்த மாதிரி கோல்டு 999 அந்த கேரட்டில் உள்ள கோல்டை வந்து 20 ரூபாய்க்கு 4-5 கட்டி வாங்கிட்டு வந்திருக்கோம் நம்ம ஜெயா. அண்ட் இன்னொரு கடையில் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க. நம்ம படிக்கிறோமோ இல்லையோ, ஆனால் அந்த ஸ்டேஷ்னரி பொருட்கள்லாம் வாங்கிடணுண்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய்ட்டு வாங்கிட்டோம். யூனிகார்ன் ஃபைலு பவுச்செல்லாம் இருந்துச்சு, அதுதான் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தா. ஸோ அது வாங்கணும். ஆனால் அதில் டேமேஜ் ஆகிறதுனால அப்படியே பார்பி பவுச்சுக்கு மாறிட்டா. ஸோ எல்லாமே 30 ருபீஸ் தான். ப்ளூ ப்ளூ மேட்சிங்னால நீ ப்ளூ இருந்துக்கோ, நான் பிங்க் இருந்துக்கிறேன். ஜிபே இல்லை, அதனால ஜிபே இருக்கான்னு கேட்க போயிருக்கான். இந்த இதில் ஜிபே இருக்கான், ஆனால் கொலாம்பஸில் ஜிபே இல்லை. அண்ட் அங்கே வந்துட்டு நீங்கள் ஜிபே நம்பிலாம் போயிடக்கூடாது, கையில் காசு கண்டிப்பாக கொண்டுட்டு போகணும். ஏன்னா நாங்கள் வந்துட்டு ஜிபே இருக்கும்னு நினச்சிட்டேன், ஆனால் அங்கே போனால் அங்கே வந்து கொலாம்பஸில் வந்துட்டு ஜிபே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு வழியாக அந்த ஜெயின்ட்வில்ல மட்டும் ஏதோ நீங்கள் வந்துட்டு நம்பர் சொல்கிறோன்னு ஜிபே பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. நல்ல வேலைக்கு, இல்லைன்னா இவன் முன்னாடி என் மானமே போயிருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் நானும் என் தங்கச்சியும் தனியாக அப்படி ஒரு அவுட்டிங் வரோம். இது வரைக்கும் இப்படிலாம் வந்ததே இல்லை, வீட்டில் யாராவது பெரியவங்க கூட்டிகிட்டு தான் வருவோம். ஆனால் இப்போ நானே பெரியவள் ஆகிட்ட மாதிரி என்ன நம்பி இவளை அனுப்பிச்சி விட்ருக்காங்க. ஸோ ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் ஜெயின்வில் போயிருந்தோம், வேறு லெவல் ஃபீலாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா இங்கே வந்து ஒரு ரூஃப் இல்லை அந்த ஜெயின்வில்ல மேலே. ஸோ அதனால் ரொம்ப கொஞ்சம் குட்டி ராட்டினமாக இருந்தாலும் கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. அண்ட் ஊருக்கு அவுட்டரில் இந்த பொருள் காட்சி போட்டிருந்ததுனால ஜெயின்ட்வில் சுற்றி செம்ம பூச்சி தொல்லை. அப்படியே ஏறி உட்காந்தோன்னா நம்ம மேலே ஃபுல்லாக பூச்சி தான் இருக்குது. எனக்கு அது சுத்தமாக பிடிக்கல. அண்ட் ஃபைனலாக அந்த ராட்டினத்துலேருந்து இறங்கினோன்னு எனக்கு வயிறு பசிக்குது, ஏதாவது வாங்கித்தான்னு சொல்லி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். காலிஃப்ளவரையும் நாங்கள் சிக்கன் மாதிரி கடிச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபைனலி கிளம்பிட்டோம். நீங்கள் இந்த பொருள் காட்சி போனீங்களா, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, நீங்கள் என்ன ராட்டினம்லாம் போனீங்க, அந்த 40 ருபீஸ்க்கு ஒர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அண்ட் ஸ்டே டியூன் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஆர்எஸ் லைஃப்ஸ்டைல் ஃபார் மோர் சச் கண்டென்ட்ஸ்.